வேதாகம பாடங்கள் தொகுதி ஆறு புது சிருஷ்டி அத்தியாயம் பதினாறு தலைப்பு புது சிருஷ்டியின் தற்கால சுதந்திரம் பக்கம் 899 முதல் 903 வரை பரிசுத்த பவுலின் ஊக்கமான வாழ்க்கை எனும் தலைப்பின் கீழ் காணலாம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதினாலே என் கிருபைக்கு பலன் உண்டாகியிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னது என்று அறியேன். ஏனெனில் இவ்விரண்டினாலும் திரும்புதலுக்கும் கிறிஸ்துவோடு இருப்பதற்கும் எனக்கு ஊக்கமான வாஞ்சை உண்டு. ஏனெனில் அது மிகவும் நல்லது. நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையாயிருக்கும். அப்படியிருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். பிலிப்பியர் 1:21-24 வசனங்கள். இந்த வசனத்தின் மேற்கூறிய டைலாக்கின் மொழிபெயர்ப்புக்கும் பொதுவான மொழிபெயர்ப்புக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் என்னவெனில், இந்த டிபார்ட் என்கிற வார்த்தைக்கு பதிலாக ரிட்டர்ன் என்று போடப்பட்டுள்ளதே ஆகும். ரிட்டர்ன் என்ற வார்த்தையை போட்டது சரிதான் என்று மொழிபெயர்ப்பாளர் அதற்கு பின்வருமான காரணங்களை கூறுகிறார். அனனுசாய், மறுபடியும் இழந்து போகுதல் அல்லது திரும்புதல் ரிட்டர்னிங் என்பதை தான் பவுல் ஊக்கமாக வாசித்தார். அது கடந்து செல் டிபார்ட் என்கிற வார்த்தை பொதுவான மொழிபெயர்ப்பில் உபயோகிக்கப்பட்டுள்ளது. இது மரணம், டெத் அல்லது இல்லாமல் போகுதல் டிசல்யூஷன் என்பதற்கு சரியான அர்த்தத்தை கொடுக்காது. ஏனென்றால் பவுலுக்கு இரண்டுமே வித்தியாசமானதாக தெரியவில்லை. அவர் ஜீவனை அல்லது மரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவர் வாசித்தது அனலுசாய். இது மூன்றாவது விஷயம். அவர் விருப்பப்பட்ட இரண்டு காரியங்களை தவிர அவர் அதிகமாக விருப்பப்பட்ட மூன்றாவது விஷயம் அனலுசாய் ஆகும். அனலுசாய் என்கிற வார்த்தை லூக்கா 18:36 வசனத்தில் வருகிறது. அங்கே அது ரிட்டர்ன் என்று காட்டப்பட்டிருக்கிறது. எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள் என்று கற்றுக் கொடுத்திருந்தார். தான் மறுபடியும் வருவதை குறித்து இயேசு அவர்களுக்கு போதித்திருந்தார். யோவான் 14:3-18 வசனங்கள். இப்படியாகத்தான் அவர் பரவேறும் போது தூதர்களும் அவர்களிடத்தில் சொன்னார்கள். அப்போஸ்தலர் 1:11 வசனம். இந்த உபதேசத்தை பவுல் நம்பினார், மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தார். மேலும் அவர் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருக்கும்படியாக இரட்சகர் பரலோகத்திலிருந்து திரும்பி வருவதை அனுகூலாயை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார். பிலிப்பியர் 3:20 வசனம், 1 தெசலோனிக்கேயர் 1:10 வசனம், 4:16-17 வசனங்கள். அனுகூலாய் என்கிற கிரேக்க பதத்தை ஆராயும் போது பிளாட்டோ என்பவர் அதை கிரேக்க இலக்கியத்தில் இரண்டு வழிகளில் உபயோகித்திருப்பது தெரிகிறது. சில வேளைகளில் பிரிந்து செல் டிபார்ட் என்றும் சில வேளைகளில் திரும்ப வருதல் ரிட்டர்ன் என்றும் அர்த்தப்படுத்தும்படியாக உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டில் இரண்டு முறை மாத்திரமே வருகிறது. அது இந்த இடத்திலும் பிலிப்பியர் 1:23 இடத்திலும் லூக்கா 12:33 வசனத்திலும் வருகிறது. முன்பு கூறியபடி லூக்கா 12:36 திரும்பி வருதல் ரிட்டர்ன் என்கிற அர்த்தத்தில் உள்ளது. இது வேறு முறையில் உபயோகிக்கப்பட்டால் சரியான அர்த்தம் கிடைக்காது என்பது தெரிகிறது. பிலிப்பியர் 1:23 வசனத்தில் ரிட்டர்ன் திரும்பி வருதல் என்று இருக்க வேண்டும் என்று கூறுகிறோம். காரணம் மிக சாதாரணமாகும். அது டிபார்ட் திரும்பி செல்லுதல் என்பதை குறிக்கும்படி உபயோகப்படுத்தப்பட்டிருந்தாலும் அது மறுபடியும் அகைன் திரும்பி செல்லுதல் என்கிற அர்த்தத்தை உடையதாக இருக்க வேண்டும். அதாவது ஒருவர் தான் முன்பிருந்த இடத்திற்கு திரும்பி செல்வதாகும். கிரேக்க வார்த்தையில் முன்னதாக என்பது அனதூசாயில் சேர்க்கப்பட்டுள்ளது. மறுபடியும் அகைன் ரிட்டர்ன் என்கிற நம்முடைய வார்த்தையின் ரீ என்கிற வார்த்தை ரிட்டர்ன் என்கிற வார்த்தையில் சேர்க்கப்பட்டுள்ளது போல இது மறுபடியும் என்கிற அர்த்தத்தை காட்டுகிறது. அதனை பிரிந்து செல் டிபார்ட் என்று வந்தால் ரீ டிபார்ட் இன்னொரு முறை பிரிந்து செல் அல்லது டிபார்ட் அகைன் மறுபடியும் பிரிந்து செல் என்கிற கருத்தை நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். இது பரிசுத்த பவுலை பொறுத்தவரை அவருடைய காரியத்தை நிறுத்திவிடும். ஏனெனில் அவர் கிறிஸ்துவுடன் மகிமையில் ஒருபோதும் இருந்ததில்லை. ஆகவே அவர்
திரும்பி பிரிந்து டிபார்ட் அகை அங்கே கிறிஸ்துவுடனே இருக்கும்படியாக செல்ல முடியாது. ஆனால் நாம் அனனுகா என்கிற வார்த்தையை மறுபடியும் திரும்பி வருதல் என்று மொழிபெயர்த்து ஆண்டவரை பற்றிய விஷயத்தில் உபயோகிப்போம் என்றால் எல்லா சந்தேகமும் நீங்கியது போன்று தோன்றுகிறது. இந்த அர்த்தம் வருவதற்கான சூழ்நிலைகளை நாம் கவனிப்போம். சில காலத்திற்கு அப்போஸ்தலர் ரோமாபுரியில் பேய் கைதியாக இருந்திருக்கிறார். அங்கு இருக்கும் போது சில வேளைகளில் பேரரசர்களால் அவர் நன்கு நடத்தப்பட்டுள்ளார். ஏதோ ஒரு காரணத்திற்காக அவருக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் மரண தண்டனை விதிக்கப்படலாம் என்கிற நிலைமை இருந்தது. பிலிப்பியர் சபையிலிருந்து வந்த ஒரு நல்ல வெகுமதியை ஏற்றுக்கொள்ளும் வகையில் இந்த நிருபத்தை அவர் எழுதினார். இந்த வேளையில் தன்னுடைய நிலைமையை குறித்தும் ஆண்டவருடைய ஊழியத்தில் உள்ள முன்னேற்றம் போன்றவைகளை குறித்தும் விபரமாக எழுதவும் கடைசி வரை நினைத்திருக்க வேண்டும் என்று அவர்களை உற்சாகப்படுத்தவும் அவர் இந்த தருணத்தை எடுத்துக்கொண்டார். அவருடைய விடுதலையை பற்றிய சாத்திய கூறுகளை அவர்கள் அறிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்களாக இருப்பார்கள். ஆனதால் அவர் கூறுகிறார், அவருடைய சத்துருக்கள் அவர் 2 வருடங்கள் விடுதலையில் இருந்ததை பார்த்து அப்போஸ்தலர் 28:30 கிறிஸ்துவை போதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இப்படி செய்த அவருடைய கட்டுகளோட உபத்திரவத்தையும் கூறுமானால் மரணத்தையும் கொண்டு வருகிற எண்ணத்துடன் அப்படி செய்கிறார்கள். இலக்கியர் 1:16-19 ஆனால் அவருக்காக சபை ஜெபிக்கிறது என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். மேலும் நீரோ மன்னன் முன்பு அவருடைய விசாரணை வரும்போது அது அவருடைய விசாரணையில் 1 நிரபராதி என்று விடுதலை பெற வேண்டும் அல்லது மரண தண்டனை வழங்கப்பட்டால் மரணத்தின் மூலம் விடுதலை கிடைக்கும் என்று நம்பினார். அதன் பின்னர் அவர் விரும்புகிறதை குறித்து சொல்லுகிறார், அவருக்கு உபத்திரவங்களுடன் கூடிய ஜீவனுக்கும் மரணத்திற்கும் உபத்திரவத்திலிருந்து விடுதலை ஜீவனுக்கும் மரணத்திற்கும் இடையில் தெரிவு செய்து கொள்வது கடினமாக இருந்தது. ஏனெனில் அவருக்கு முடியாது என்று அவர் அறிந்து வைத்திருந்த ஒரு விஷயத்தில் அவருக்கு மிகவும் ஆழமான வாஞ்சை இருந்தது. அதை அவர் நன்கு அறிந்திருந்தார். சபைக்கு அதை போதித்திருந்தார். அது வெகு தூரத்தில் இருந்தது என்றும் அறிந்திருந்தார். அந்த வாஞ்சை கிறிஸ்துவின் வருகையும் அவரோடு கூட இருப்பதும் ஆகும். 2 தெசலோனிக்கேயர் 2:1-3 அதன் பின்னர் நடக்க முடியாதவைகளை விட்டு திரும்பி சாத்தியமானவைகளுக்கு வந்து அவர்களிடத்தில் நம்பிக்கையுடன் கூடிய உறுதியுடன் கூறுகிறதாவது, தேவன் சபைக்கு அவர் செய்யும்படியாக இன்னும் ஒரு வேலையை வைத்திருக்கிறார் என்கிற உள்ளுணர்வும் அவர் விடுதலையாக்கப்படுவார் என்கிற உள்ளுணர்வும் அவருக்கு இருக்கிறது என்பதாகும். வேத வாக்கியங்கள் அதை குறித்து கூறாவிட்டாலும் வழி வழியாய் வந்த கருத்துக்கள் கூறுகின்றதாவது, அவர் நீரோ மன்னரால் விடுதலையாக்கப்பட்டார் என்றும் அவருக்கு 5 வருடம் சுதந்திரமும் ஊழியமும் இருந்தது என்றும் அதன் பின்னர் அவர் மறுபடியும் கைது செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்றும் கூறுகிறது. பிரிந்து செல்லுதல் டிபார்ட் என்கிற அர்த்தம் வரும்படியாக பவுல் மற்றும் லூகா ஆகிய இருவருடைய எழுத்துக்களில் மற்ற வார்த்தைகள் அடிக்கடி உபயோகப்படுத்தப்பட்டுள்ளதை கவனிப்பது நல்லது. மேலும் அப்போஸ்தலருடன் லூகா தான் அதிகமாக பயணம் செய்தார். அவரே அப்போஸ்தலரின் காரியதரிசி போன்று இருந்து அவர் கூறியவைகளை எழுதினார் என்பதையும் வார்த்தைகளை அதே அர்த்தத்தில் உபயோகிக்க பழக்கப்பட்டிருந்தார் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் எவரேனும் திரும்பி வருதல் ரிட்டர்ன் என்கிற வார்த்தையை விட பிரிந்து செல்லுதல் டிபார்ட் என்கிற வார்த்தையில் திருப்தி அடைந்தால் நாங்கள் கீழ்கண்டவற்றை தருகிறோம். பவுல் விசேஷமாக அவருக்கு இருந்த அறிவின்படி ஆண்டவருடைய 2வது வருகை சீக்கிரமாக இருக்க முடியாது என்பதை அறிந்திருந்தார். ஆகவே உடனடியாக ஆண்டவரோடு இருக்கும்படியாக அவர் பரலோகத்திற்கோ அல்லது வேறு இடத்திற்கு திரும்பி செல்ல வேண்டும் என்று நிச்சயமாகவே விருப்பப்பட்டிருப்பார். ஆனால் திவ்ய திட்டத்திற்கு மாறாக இப்படியான வாஞ்சை நிறைவேற அருளப்பட முடியாது. ஆகவே அது அவருடைய ஊக்கமான வாஞ்சையாக இருந்தாலும் அது சாத்தியமாக கூடிய காரியங்களில் ஒன்று என்று அவருடைய எண்ணத்தில் வரவில்லை. சாத்தியமாக கூடிய 2 விஷயங்களில் அவருடைய விருப்பம் என்ன என்பதை குறித்து அவர் இன்னமும் ஒரு சரியான தீர்மானம் எடுக்க முடியாத கஷ்டமான நிலையில் இருந்தார். அதாவது உபத்திரவப்பட்டு ஜீவித்து சபைக்கு ஊழியம் செய்வதா அல்லது மறைத்து அவருடைய கஷ்டங்களிலிருந்து நிலைப்பாடுவதா என்பதாகும்.
அதாவது நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நம்முடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையில் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படியாகவும் ஆண்டவர் நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்தும்படியாகவும் காத்திருப்பதாகும். தீத்து 2:13 பிலிப்பியர் 3:21 இதனை தொடர்ந்து வரும் நம்முடைய பூமிக்குரிய வீடும் நம்முடைய பரலோக வாசஸ்தலமும் என்கிற தலைப்பின் கீழ் வருபவற்றை 900 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.